நீங்களும் தினமும் ஷாப்பிங் போகணும் தான் நினைக்கிறீங்க, ஆனா ஐயா கூட்டி போகணுமே. எங்க இந்த மனுஷன்? சீக்கிரம் வர வேண்டியதானே, டைம் வேற ஆகுது, ஷாப்பிங் போகணுமா? கொஞ்சம் வாய் முறையா, இந்த ஃப்ராட் பையன் சீனிச்சாவை பிடிச்சி லாக்அப்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் ஷாப்பிங் கேப்பீங்களா? ஏய் எதுக்குடா பல காட்ற? நீங்களும் ஒவ்வொரு தடையும் அவனை பிடிச்சி தான் போடுறீங்க, அவன் எஸ்கேப் ஆயிடுறானே. அடி அடி. யோ பட்ட பகல்ல அதுவும் வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஒண்ணுமில்லடா தமிழ், நீ ஜூஸ் குடிப்பீல, அது மாதிரி இது ஒரு ஜூஸ்ரா. பேசாதயா, உன்னாலதான் எங்க அப்பா கெட்டு போறாரு. டேய் தமிழ், வார்த்தை அடக்கி பேசு. உங்க அப்பனாலதான்டா என் குடும்பம் கெட்டு போச்சு. உங்க அப்பனுக்கு தண்ணி அடிக்க காசாத நேரத்துல எல்லாம் என் பொண்டாட்டிய வித்து அடைச்சு, என் பொண்டாட்டி தாலிய வித்து அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதனால கோச்சுக்கிட்டா அப்ப வீட்டுக்கு போயிட்டா. நீங்க எப்படியே கெட்டுப்பாங்க, இனிமே எங்க வீட்டு பக்கம் வராதீங்க. நில்றாங்க, என்னடா வாம்பாட்டுல பேசுற? போற உங்க அப்பா ஏன் குடிக்கிறாரு தெரியுமாடா உனக்கு? உங்க அக்காவை சொல்லாம கொல்லாம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணான அந்த தாடிக்கார இன்ஸ்பெக்டர் அனில் தானே இவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லடா, அவ இன்ஸ்பெக்டர் இவர் ஏட்டுங்கிறனால கண்ட இடத்துல எல்லாம் கூப்பிட்டு சல்யூட் பண்ண வைக்கிறான்டா. இதெல்லாம் உனக்கு தெரியல, நான் குடிக்க வச்சு உங்க அப்பனை கெடுக்கறேனா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப் தான், 30 நாளைக்கு 30 ஆப் மிச்சம்டா. உன் படிவாசம் மிதிக்கலடா. ஏதோ டென்ஷன்ல சொல்றேன், மன்னிச்சிருங்க. எனக்கு மட்டும் இது மாதிரி வீணா போன ஒரு அக்கா புடிச்சு இருந்தா லத்திய உள்ள விட்டு வெளியே எடுத்துருப்பேன்டா. சார் யார் வாயில யார் லத்தி விடுறது? உங்க வாயில தான் சார். கரியம்யா, ஏயா இதுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு லத்தி கொடுத்துறானா? நோ சார். குடிச்சிருக்கியா? டைவரே, ஒரு வெறி பிடிச்ச சொரி டாக் அடிக்கடி எங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னீங்களே? ஏய் நான் சொல்ல, நான் சொல்ல. இனிமே அந்த டாக் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா கைய கால பேத்துருவேன்னு சொல்லுவீங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாலும் வாய் ரொம்ப தான் எழுது உனக்கு. மாமாங்கிற மரியாதை வேண்டாமா? மாப்பிளே உள்ள வாங்க. சரோஜா உள்ள வாமா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வந்துட்டா என்ன, பத்து பவுன்ல சேனா பட போறீங்க? சபாஷ், சரியான பொண்டாட்டி. வரதாசினியா ஒரு சின்ன குண்டா கூட கொடுக்கல, அப்புறம் உள்ள வாங்க வெளியே போங்கன்ட்டு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா நீ எப்படி பேசலாமா? விடுமா, இந்த பொண்ணுங்கெல்லாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பா அம்மா முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய 420 இருந்தாலும் அப்படித்தான். சரி விடு, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். நான் அவனும் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவில்ல. ஒரு ஃப்ராடு பையன் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து உழைச்சிருக்கான், அவனை கேட்ச் பண்ண வந்திருக்கேன். அந்த ஃப்ராடுக்கு இவன் ஃப்ரெண்டு, இவன் போலீஸ் ஆவலாயா? நீங்க தான் புருஷன் முன்னாடி என் பையன் போலீஸ் ஆவான் போலீஸ் ஆவான் ஊருக்குள்ள புலம்பிட்டுறீங்களே தவிர போலீஸ்னா விளையாட்டா? அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, ஒரு பாடி பிட்டிங் இருக்கு. நீ நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். மரியாதையா வெளியே வா, இல்ல கம்ப வாயில விட்டு கடைஞ்சிருவேன். மாமனார் வீடு ஒரு இடத்துக்கு ரெகுலரா வந்து போறது பெரிய தப்பு சார். சீக்கிரம் புதுசா ஒரு இடத்த மாத்தணும். மாத்தினாலும் முடியும்டா, ஏத்துற பண்ணில வண்டி வைத்தியா கிடைச்சவன ஏத்துவீங்களா? நம்ம பந்து மாதிரி போட்டு போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க, போங்க போய் வண்டியில ஏறுங்க. உங்களை எல்லாம் ஐஞ்சு கட்டி சொல்லி வேலையை விடுங்க. நீ ஜீப்ல ஏறு பங்காளி. அங்க பாருங்க, போன் வால் வால் கத்திட்டு இருக்கு, அந்த ஆள் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுல, ஏன் கஸ்டமர் உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்ன ஜவுளிக்கட ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க போன் வருது?
அரே உலகம் பூரா இந்த நம்பர் தாண்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364 300 நாள் நீங்க கூட தான கூப்ப கொட்டேன். 65 நாள் தான வெளிய இருக்கேன். ஓஹோ, சரி உங்களுக்கு வந்த போன இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய், இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். பாருப்ப சப்பனே ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். என்ன, எல்லாரும் கம்பி என்னவாங்க, நீங்க கம்பிய கலட்டுறீங்க? டேய், இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணே சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கலட்டி கலட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன். அண்ணே அண்ணே, நீங்க பெரிய தீர்க்க தரிசின. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5-6 தடவை கலட்டி கலட்டி மாட்டி கத்துக்க, அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? இரு வாரே. சார் சார், ஹலோ, குயி ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது? இன்ஸ்பெக்டரா? ஆ, அப்படியே வச்சுக்க சார். ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாயங்க கிட்ட இருந்து. யோ, திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்ல சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி, உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் சட்டு இருக்கு? வீடு பூரா நகை, பணம், டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ, கொஞ்சம் இருக்க. 12B. 12B? அது பஸ் நம்பர்ல இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி, 12B. பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட், 6th ஃப்ளோர். 6th புலவர்? அட, புலவர் இல்லங்க, ஃப்ளோர் ஃப்ளோர். சரி, ஃப்ளோர். காந்தி நகர் அடையார். சரி 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 சார், அட்ரஸ் மறந்துடாதீங்க. யா சார், எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா, இப்ப புறப்படுறீங்க? அதையும் கேக்குறீங்க? என்னங்க, நீங்க இருக்கும் நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்பினா தானே நாங்க வர முடியும். அதுக்காக தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க, என்ன பண்ற பாருங்க. ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? போ போ. தேங்க்யூ சார். டேய், பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டார்னா, ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கலெக்டர் விஷயத்துல அவர்த்த சொல்லி காட்டி குத்துறாதண்ணா. சரிங்கண்ணா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தெருவா போய் வந்துக்கலாம், கம்பி பத்திரம்.